Hello friends, welcome to our channel. UG TRP Mathematics prepare பண்ணிட்டிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். அந்த 10 யூனிட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலும் எம்சிக்யூஸும் ரெடியாக இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல் தனியாக, எம்சிக்யூஸ் தனியாக வேணால் வாங்கிக்கலாம், கம்பைண்டாக வேணால் வாங்கிக்கலாம், சாஃப்ட் காப்பி வேணாலும் வாங்கிக்கலாம், ஹார்ட் காப்பி வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கொடுக்குறேன். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டடி மெட்டீரியலும் எம்சிக்யூஸையும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம வந்து அரித்மெட்டிக் மீனை டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டாட்ஸ்டிக்ஸை பாருங்கள், ஸ்டாட்ஸ்டிக்ஸ் எப்படி டிவைட் ஆகிருக்கு, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, டிஸ்பர்ஷன் டேட்டாவை, ஸ்கியூனஸ், மெஷர்ஸ் ஆஃப் கட்டாசிஸ், இப்படி நாலு விதமாக பிரிக்கிறோம். அதில் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இவ்வளோ இருக்குது. இப்போ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன், அடுத்து மீடியன், மோடு, ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இது எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். இன்றைக்கி அரித்மெட்டிக் மீனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து வீடியோ பார்க்கும்போது இந்த நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இந்த இது இது எல்லாமே ஒன் வேர்டில் அந்த எம்சிக்யூஸில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எழுதுறதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே உடனே உடனே எழுதி வச்சுக்கோங்க. இல்லை பாருங்கள், அரித்மெட்டிக் மீனுக்கு ஃபார்முலா என்ன, அரித்மெட்டிக் மீனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டிஸ்க்ரீட்டாக கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த எண்ணால் டிவைட் பண்ணிட வேண்டிதான். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என், ஐ வேரிஸ் ஃப்ரம் ஒன் டு என், எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸெட்ரா ப்ளஸ் எக்ஸ்என். இந்த இருக்குது பாருங்கள், 10 நம்பர்ஸ், கன்சிடர் த 10 நம்பர்ஸ். ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்து அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார்த்தையும் குட்டி பத்தால் வகுத்துற வேண்டியதான், இம்மிடியேட்டாக ஆன்சர் வந்துடும். அடுத்தால அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸும் கொடுத்துருக்கு, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃப்ரீக்குவன்சியும் கொடுத்துருக்குன்னா சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சம்மேஷன் எஃப்ஐ. இந்த சம்மேஷன் எஃப்ஐயை கேபிட்டல் என் அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். சம்மேஷன் எஃப்ஐங்கிறது ஃப்ரீக்குவன்சி, எக்ஸோடைய ஃப்ரீக்குவன்சி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு 10 ஒரு ஹைட்டு வந்து 150 160 வரைக்கும் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, 150 to 160 ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர், அந்த ஹவு மெனி அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்குவன்சி. ஹவு மெனி, 15 மார்க்கு எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 2 பேர் எடுத்திருக்காங்க. 16 மார்க்கு எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 1 ஆள் எடுத்திருக்கு. இதை இந்த டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். 17 எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 1, 2, 3, அதுதான் ஃப்ரீக்குவன்சி. சதுனா இப்போ ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வேல்யூஸ் இப்படி எழுதிக்கோங்க, எஃப்ஐ எழுதிக்கோங்க, அடுத்தால எஃப்ஐ எக்ஸ்ஐ எழுதிக்கோங்க, ரெண்டே அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதி இந்த சம்மேஷன் போட்டுக்கோங்க, சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சம்மேஷன் எஃப்ஐ. சதுனா இது ரொம்ப கிளரிக்கல் ஒர்க்கு. இதை நான் போட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து டைம் வேஸ்டாக போயிட்டு இருக்கோம். எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்து கமெண்டில் ஆன்சர் சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. இப்போ அடுத்தால அதே இது தான், இதில் வெயிட்டட் மீன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. வெயிட்டுங்கிறதும் அதே தான், ப்ரைஸை கூட வெயிட்டுன்னு சொல்லலாம். எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் டபிள்யூஐ எக்ஸ்ஐ பை சம்மேஷன் டபிள்யூஐ. வெயிட்டுங்கிறது அதனுடைய சில நேரங்களில் அந்த கமாடிட்டியோட ப்ரைஸை கூட நம்ம வெயிட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் அடுத்த மூணாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வெல்ல கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 to 5, 0 5 மார்க் வரைக்கும் எடுத்தவங்க எத்தனை பேர், 3 பேர். அவங்க 0 மார்க்கும் எடுத்துருக்கலாம், 5 மார்க்கும் எடுத்துருக்கலாம், 2 மார்க்கும் எடுத்துருக்கலாம், 3 மார்க்கும் எடுத்துருக்கலாம், 0 5 மார்க் வரைக்கும். அடுத்தது 5 மார்க்லேருந்து 10 மார்க் வரைக்கும், இப்படி இந்த இன்டர்வெல் அப்படி இருக்கும்போது இதே ஃபார்முலா தான், சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சம்மேஷன் எஃப்ஐ. இதில் வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ஐ வந்து இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வல மிட் வேல்யூவை எஃப்ஐன்னு எடுத்துக்கோங்க. இது 2.5, இது 7.5, அடுத்தது 12.5, இப்படி மிட் வேல்யூ இன்டர்வலாக எடுத்துக்கோங்க, எஃப்ஐ எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எஃப்ஐ எக்ஸ்ஐ எடுத்துக்கோங்க. அதனுடைய சம்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சம்மேஷன் எஃப்ஐ. சம்மேஷன் எஃப்ஐ அப்படிங்கிறது இதுதான் எக்ஸ்ஐ, இது எஃப்ஐ, இது அவ்வளோத்துக்கும் டோட்டல் தான் டினாமினேட்டரில் வரும். சரிதானா, இதான் அரித்மெட்டிக் மீனை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு ஃபார்முலா தான், இந்த மூணு மெத்தடு தான்.
இதில் ஃபர்தராக ஏதாவது கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நான் அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோடு, ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இது அவ்வளோ சேர்ந்தது தான் சென்ட்ரல் டெண்டன்சி. இதை மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை மெஷர்ஸ் ஆஃப் லொக்கேஷன் அப்படின்னு சில சொல்லுவாங்க, இல்லை ரெண்டில் எது கேட்டாலும் இதுதான் சரிதானா. இப்போ அரித்மெட்டிக் மீன் கற்றுக்கோங்க, இந்த ப்ராப்ளம்ஸை ஒர்க் பண்ணி பார்த்து ஆன்சர் சொல்லுங்கள். நான் அடுத்த ஃபர்தராக ப்ராப்ளம்ஸை டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். யூஜிடிஆர்பிக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் வாங்குறவங்கள டெஸ்ட் பேட்ச்சில் ஆட் பண்ணி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன். ஃபர்தராக என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள்.